நீங்க பாக்குறது மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதி படத்தோட அபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து அதான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வெற்றி அண்ட் ஷீலா ராஜ்குமார் தான் வந்து லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் வந்து ரமேஸ்வர் ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து ஏவி கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வேற எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரெய்லர் பத்தி பேசிக்கலாம். 2020 ஆண்டு பச்சிளம் குழந்தைகளை தவறவிட்ட 11,000 இந்திய தாய்மார்கள் கண்ணீர் பதிவாவது இந்தியாவில் தான் என்று ஐநாவில் இடம் தெரிவிக்கிறது. இன்னும் 4 நாள்ல டெலிவரி யாரே தெரியல, பகுத்து பிரிச்சு குழந்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்க வீட்டு ஜெயத்தை வீட்டிலே சம்பவத்தை பண்ணிருக்கான, ரொம்ப துணிச்சல் காரணம். நான் பார்த்த வரைக்கும் சஸ்பெக்ட் மூணு பேரும் பட படம் எல்லாருமே கட்டிடுறது. முதல் பாப்பாமா இல்லை நடிப்பா, நாம சுலபமா கண்டுபிடிக்கிற மாதிரி அடுத்தடுத்து குழுவை கொடுக்கறது. ரெண்டாவது என்னதான் கேட்டாலும் வாயை திறக்க மாட்டாங்க, எவ்வளவு அடிச்சாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க. இது மூணாவது சூப்பர். எஸ் ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற என்ன சொல்றது, ட்ரெய்லர் சூப்பரா இருக்குதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டருங்க வெற்றி, ஒரு 10/11 ஒரு ஆக்டரா நம்ம நடிச்சுட்டு சும்மா போகலாம், கொஞ்சம் பணம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை போல இருக்க. அவரு அவரோட படங்கள் பாத்தீங்கன்னா 4 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிவி சாரி 8 தோட்டாக்கள், ஜிவி, கேர் ஆஃப் காதல், அதுக்கப்புறம் வனம். இது 4 வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வனம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸில் ஒரு சில பேர் பிடிக்கலான்னு சுமாராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசமான ஒரு படமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். அது பெருசாக போர்லாம் அடிக்காது, படம் நல்லா தான் இருக்கும். 4 படமும் ஒருத்தர் எப்படி வந்து இவ்வளோ வித்தியாசமாக நல்லா நடிக்க முடியும் அப்படிங்கிறப்ப தான் வந்து தெரியுது அவர் வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் அவ்வளோ கரெக்டாக வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு டஃப்பான கையாக இருக்கார். எந்த ஒரு கமர்ஷியல் டைரக்டராலையும் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன்னா 8 தோட்டாக்கள் ஒரு ஸ்லீப்பர் இட்டு, ஜிவி ஓரளவுக்கு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறமே கண்டிப்பாக இதுக்கப்புறம் 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 படத்துக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக யாராவது ஒரே ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அப்ரோச் பண்ணியிருப்பார் அவர்கிட்ட, சார் மாசம் எடுக்கிறோம் சார் உங்களை வச்சு, 4 ஃபைட்ஸ் தெரிக்க விடுறோம், 4 குத்துப்பாட்டு, 2 ஹீரோயின், 4 மொக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சாரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு டைரக்டர் போய் நின்றுருப்பார். அது நடந்துச்சா இல்லையான்றா தெரியல, சொல்கிறேன் கண்டிப்பாக யாராவது நின்றுருப்பாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் நடித்தா வித்தியாசமாக நடிக்கணும், கொஞ்சம் நல்லா நடிக்கணும் அப்படின்னு வந்து நடிச்சிட்டு இருக்காருங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஜோதி படத்தோட ட்ரெய்லர், சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர். கதையை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதை உண்மையான நடந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல இருக்கு. உண்மையிலே யாரோ குழந்தைங்களெல்லாம் அந்த மாதிரி கடத்திருக்காங்க போல இருக்கு, ரொம்ப ரூடான முறையில் வந்து கடத்திருக்காங்க. அதை நான் சொல்ல வேணாம்னு பார்க்குறேன், ட்ரெய்லர் பார்த்தப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கடத்தப்பட்ட முறை எப்படி அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி கடத்திருக்கிறாங்க, அது ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும் இந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து அந்த தாடிலாம் நீட்டாக இதில் தான் ஷேவ் பண்ணிட்டு நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 8 தோட்டங்களுக்கு அப்புறம் வந்து இதில் தான் வந்து நடிச்சிருக்காரு, நல்லாயிருக்கு. திருப்பி அந்த போலீஸ் லுக்காக அப்படியே சூப்பராக இருந்து. ஸோ ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக இதுலேயும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்கும் போதே வந்து ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்து தெரியுது. மியூசிக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த இன்வெஸ்டிகேஷன் பர்சன் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மாதிரியே ஒரு வெற்றியின் தரமான ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ படத்துக்கு வந்து ரொம்ப ஈகராக வந்து வெயிட்டிங். அதே மாதிரியே கடைசியில் ரிலீஸ் டேட் சொல்லுவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
29 கம்மிங் 29 படம் ரிலீஸு கண்டிப்பாக பார்க்குறோம், இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் ரெண்டு படங்கள் வந்து ரிலீஸ்க்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, ஒன்று மெமரிஸ், இன்னொன்று ஜிவி டூ. இந்த ரெண்டு படத்தோட டீஷர்ட்டுக்குமே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஜிவி டூ கன்ஃபார்மாக டீஷர்ட் தான், மெமரிஸ் தான் என்னன்னு தெரியல. ஸோ அந்த லிங்க்ஸ், அந்த ரியாக்ஷன் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்க்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நெக்ஸ்ட் டூரில் பார்க்குறேன்.